नमस्ते। सदाशिव समारंभम शंकराचार्य मध्यमं अस्मत् आचार्य पर्यंतम वंदे गुरु परंपरा श्री गुरुभ्यो नमः। இந்த வீடியோல நம்ம சூரிய தசை நடந்தா என்ன பயன்கள் நடைபெறும் கிடைக்கும் என்பதை நம்ம இப்போ பார்க்க போறோம். சூரியன் நவகிரகங்களின் தலைவர், கார்த்திகை புத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முதலில் சூரிய தசையும் அதன் பிறகு வரிசை கிரமமாக அடுத்தடுத்த தசைகளும் நடைபெறும். பொதுவாக சூரியன் தன்னம்பிக்கை, அதிகாரம், தலைமை பதவி, கர்வம், அகங்காரம் போன்ற பல்வேறு பயன்களை தரும். அது இருக்கும் இடத்தை பொறுத்தும் ஆதிபத்தியத்தை பொறுத்தும் இந்த பலன்கள் மாறுபடும். இருந்தாலும் எந்த ராசியில் இருந்தால் சூரியன் எந்த ராசியில் இருந்தால் என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை பொதுவான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். சூரிய தசை பொது பலன்கள், 6 ஆண்டுகள் சூரிய தசை ஆகும். இந்த சூரியன் லக்னத்திலிருந்து 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து அந்த தசை நடைபெற்றால் ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடைபெறும். நில புலன்கள், தோப்பு, விளைநிலங்கள், வீட்டு மனைகள் முதலியன சேரும். அரசாங்கத்தின் மூலம் நன்மையும் நிகழும். சிவபூஜை செய்யும் பாக்கியம் கிடைக்கும். சுகபோகமான வாழ்க்கை உண்டாகும். ஆனால் அதே சமயம் தந்தை வழி உறவினர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சூரியன் மேஷத்தில் இருந்து உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது சிம்மத்திலிருந்து ஆட்சி பெற்றிருந்தாலோ, சூரியன் சுப வர்க்க பலன்களை பெற்றிருந்தாலோ, பயிர் தொழில், பசு, ஆடு மாடுகள், குதிரைகள், வளர்ப்பு பிராணிகள் ஆகியவற்றால் லாபம் உண்டாகும். பயிர் தொழில் மூலம் மேன்மை கிடைக்கும். பலவிதமான சுகபோகங்கள் கிடைக்கும். செல்வந்தர்களின் தொடர்பு, அதிகாரமிக்கவர்களின் தொடர்பு ஆகியவை உண்டாகும். வாகன சுகங்கள் உண்டாகும். மேற்படி சூரியன் அந்த லக்னத்தின் பாக்யாதிபதியுடன், அதாவது 9ஆம் அதிபதியுடன் கூடியிருந்தால் இந்த பலன்கள் மிக சிறப்பாகவும் மிக அதிகமாகவும் நடைபெறும். அதே சமயம் சூரியன் துலாத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் சூரியன் லக்னத்திற்கு 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய இடங்களில் இடம்பெற்றிருந்தாலும் அல்லது சத்ருஸ்தானங்களில் இருந்தாலும், அசுபக்கோள்களின் பார்வை சேர்க்கை பெற்றிருந்தாலும் பலவிதமான துன்பங்கள் உண்டாகும். தொழில் இழப்பு நேரும். உறவினர்களால், அரசு துறையினரால் தீங்குகள் உண்டாகும். நோய்களும் திருடர் பயமும் பொருள் இழப்புகளும் ஏற்படும். சூரியன் 12 ராசிகளில் எந்த ராசியில் இருந்தால் என்ன நிகழும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசியில் சூரியன் இருந்தால் உச்சமான நிலையில் இருப்பார். அப்பொழுது அவரது தசை நடைபெற்றால் கால்நடை செல்வங்கள், பூமி, அந்த பூமியினால் லாபம், விளைநிலங்கள் அதனால் லாபம், வளர்ப்பு பிராணிகள் லாபம் போன்றவற்றால் அவர்களுடைய பொருளாதார நிலை திடீரென்று மிகவும் உயரும். சூரியன் ரிஷபத்திலிருந்து அவருடைய தசை நடைபெற்றால் அந்த 6 ஆண்டுகளிலும் விளைநிலங்கள், பூமி அவற்றால் லாபம் கிட்டும். உறவினர்கள், நண்பர்கள் சேர்ந்து மகிழ்ந்திருப்பார்கள். சாது, சந்நியாசிகள், குருமார்கள், ஆன்மீகவாதிகளில் இவர் ஜாதகர் சென்று சந்தித்து அவர்களை ஆதரித்து அவருடைய ஆசி கிட்டும். ஆனால் அதே சமயம் தந்தையுடன் மனக்கசப்பும் வீண் விரோதமும் ஏற்படும். மிதுனம் ராசியில்
சூரியன் இருந்து அவருடைய திசை நடந்தால் கல்வி கேள்விகளில் நல்ல உயர்வு கிடைக்கும், கல்வி சம்பந்தமான பாராட்டுகள் கிடைக்கும், செல்வம் மேம்படும், கலைத்துறைகளில் ஆர்வம் ஏற்படும், இசைத்துறையில் ஆர்வம் ஏற்படும் ஆகியவை மிதுன ராசியில் சூரியன் இருந்தால் கிடைப்பது. கடகராசியில் சூரியன் இருந்தால் அவரது திசை நடக்கும்போது கல்வியில் நல்ல உயர்வு கிட்டும், அரசு துறை அதிகாரிகள் அமைச்சர் ஆகியோர் மூலம் ஆதரவு மேன்மை உதவிகள் ஆகியவை கிட்டும், நல்ல நடத்தை அமையும், நல்ல மக்களை பெறுவார்கள், செல்வமும் செல்வாக்கும் உயரும். இதே சூரியன் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது ஆட்சியாக இருப்பார், அப்பொழுது சூரிய திசை நடந்தால் ஆடு மாடுகள், பயிர் தொழில், அரசு துறை ஒப்பந்தங்கள், அதிகாரிகளின் செல்வாக்கு ஆகியவற்றால் மேன்மை லாபம் நன்மை எல்லாம் உண்டாகும், செல்வமும் புகழும் அதிகரிக்கும். கன்னி ராசியில் சூரியன் இருந்து அப்பொழுது சூரிய தசை நடைபெற்றால் கால்நடை செல்வங்களினால் இழப்பு ஏற்படும், தொழில் வியாபாரம் முதலென சிக்கலாகிவிடும், வழக்குகளில் வெற்றி கிட்டும் நேரத்தில், வெற்றி கிடைக்கின்ற நேரத்தில் ஒரு இடைஞ்சல் ஏற்படும், நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் பகைமை ஆகிவிடும், இருக்கின்ற நட்புகள் பிரிந்து சென்று விடுவார்கள். சூரியன் துலாம் ராசியில் இருக்கும் பொழுது அவர் அங்கே நீச்சமாக இருப்பார், ஜாதகத்தில் துலாம் ராசியில் சூரியன் இருக்க சூரிய திசை நடந்தால் அரசு துறையோடு ஒரு பகைமை ஏற்படும், அவமானம் ஏற்படும், வறுமை ஏற்படும், உறவினரால் கலகமும், தந்தையின் சகோதரர்களால் நஷ்டமும் இழப்பும் ஏற்படும், மரணத்துக்கு ஒப்பான அவமானங்கள் கண்டங்கள் ஆகியவை ஏற்படும், கஷ்டமான வாழ்க்கையாக இருக்கும். அதே சமயம் சூரியன் அந்த லக்னத்தின் பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால், துலாம் ராசியில் அமர்ந்திருந்து பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் அமர்ந்தால் இந்த கெடு பலன்கள் குறைய வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசியில் சூரியன் இருந்து அவரது திசை நடந்தால் புதிய முயற்சிகளில் புதிய கவனம், அதனால் பலவித வெற்றிகள், மலை பிரதேசங்களில் வாழ்தல், தானியங்களில் வெற்றி லாபம் ஆகியவை ஏற்படும், போர்களிலும் வழக்குகளிலும் சண்டைகளிலும் வெற்றி ஏற்படும். தனுசு ராசியில் சூரியன் இருந்து அவரது திசை நடந்தால் உயர்ந்த மனிதர்களோடு, ஒரு ஆன்மீகவாதிகளோடு தொடர்பு, அவருடைய ஆதரவு, அவருடைய ஆசிகள் ஆகியவை கிட்டும், அரசு துறையால் அனுகூலம், முயற்சிகளில் வெற்றி கிட்டும், பகைவரை வெற்றி கொள்ளுதல், தன தானிய லாபங்கள், தங்கம் பொன் வெள்ளியா தங்கத்தாலான ஆபரணங்கள் சேர்க்கை, இன்பங்கள், மகிழ்ச்சியான வாழ்வு எல்லாம் நல்ல பலனாக நடக்கும். ஜனன ஜாதகத்தில் சூரியன் மகரத்தில் இருந்து அப்பொழுது அவருடைய சூரிய திசை நடைபெறும் பொழுது வீணான அலைச்சல், முன்னோர்களின் சொத்துக்களில் இழப்பு, பந்துக்களோடு பகை, உறவினர்களுடன் பகை, பயிர் தொழிலில் இழப்பு, விவசாயத்தில் நஷ்டம் ஆகியவை ஏற்படும். ஆனாலும் சுயமதிப்பும் கௌரவத்திற்கும் ஒரு கெடுதலும் நடைபெறாது, நல்ல பெயர் கிடைக்கும். ஜனன ஜாதகத்தில் கும்பத்தில் சூரியன் இருந்து சூரிய திசை நடைபெறும் பொழுது விவசாய தொழிலில் நஷ்டம், பொருள் நஷ்டம், மனைவி மக்களுக்கு உடல் வியாதி ஏற்படுதல், துன்பங்கள் வருதல், கண்டங்கள் ஏற்படுதல், மனக்கவலைகள், சொத்து இழப்பு போன்றவை ஏற்படலாம். ஜனன ஜாதகத்தில் மீனத்தில் சூரியன் இருந்து சூரிய திசை நடைபெறும் பொழுது
தன தானிய லாபங்கள், குடும்பத்தில் மங்கள முயற்சிகள் ஆகியவை வெற்றியோடு நடைபெறும். உறவினர்களிடையும் மரியாதையும் மதிப்பும், திருமணம், குழந்தை பேறு போன்ற நல்ல பயன்களும் உண்டாகும். ஆன்மீகவாதிகளோடு தொடர்பு ஏற்படும். 12 ராசிகளிலும் சூரியன் இருந்து சூரிய திசை நடந்தால் என்ன நடைபெறும் என்பதை ஒரு பொதுவான பலனாக இந்த வீடியோவில் பார்ப்போம். மற்ற திசைகளில் சூரிய புத்தி நடைபெறும் காலங்களிலும் இது போன்ற பலன்களே நடைபெறும். ஒவ்வொரு சூரிய திசையில் ஒவ்வொரு புத்தியிலும் என்ன நடைபெறும் என்பதை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி. நமஸ்காரம்.